ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நதுஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு சப்பாத்தி. கோதுமை மைதான்னு நம்ம எவ்வளோ சப்பாத்தி பார்த்துருப்போம், ஆனால் இந்த அரிசி மாவில் செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி சிக்கன் கிரேவி, வெஜ் குருமா, வேர்க்கடலை சட்னி, தக்காளி தொக்குன்னு இப்படி எல்லாத்துக்கும் கூடமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி நதுஸ் கிச்சனை நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செய்து பார்த்துட்டு நதுஸ் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த அரிசி மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இடியாப்ப மாவு தான். இந்த கப்பால் நான் 3, அதுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக 1 சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். சுடு தண்ணியை விட நல்லா கொதித்த தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எடுத்தவொடனே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் கலந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து மாவு பதம் அளவுக்கு வரணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிருப்போம். கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து ஆறட்டும், ஏன்னா நம்ம ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கோம். சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து மாவு மாதிரி பிசைய ஆரம்பிச்சிடலாம். சேம் ஆஸ் நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் பிசையணும். ஆனால் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பிசையும் போது தேவைப்படாது. ஸோ பாருங்கள், நல்லா உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு தண்ணியே எனக்கு சரியாக இருந்தது, அதனால் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். ஸோ இப்போ பிசைஞ்சாச்சு. நம்மளோட மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை நான் வந்து 9 சின்ன சின்ன பந்துகளாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். 9 பங்காக வந்து நான் பிரிச்சிட்டேன். இப்போது நான் வந்து டஸ்டிங்க்கு வந்து அந்த அரிசி மாவை தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையிலே 1 பந்தாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு வந்து விரிசல் ஏற்படாமல் இருக்கும். ஸோ விரிசல் ஏற்படாத நல்லா சாஃப்ட் பால்ஸாக வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நான் நல்லா 1 வாட்டி கையால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கிராக்கே இல்லாத ஸ்மூத் பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 பாலித்தீன் கவர், அது வந்து 1 பால் கவராக இருக்கலாம், இல்லை எண்ணெய் கவரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம வந்து இதில் பெரட்டலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது அது சப்பாத்தி கட்டியில் ஒட்டிக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி கவர் மேலே தேய்ச்சோன்னா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். மெல்லேசாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து லேசாக வந்து நம்ம நல்லா தேய்ச்சாவே போதும். நல்ல அழகான ரவுண்ட் ஷேப் நம்ம தேய்ச்சாச்சு. திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நடுவில் கொஞ்சமாக, சைட்லலாம் ரொம்ப முத்தாலாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரே சைஸில் நம்ம ஈவனாக வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து 1 தவா வந்து அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக நான் அதை ஆயில் தேய்ச்சி வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டாச்சு. இது வந்து நார்மல் உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாதிரி டக்குன்னெலாம் வந்து வேகாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பி விடணும். அதே நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. அரிசி மாவு சப்பாத்திங்கிறதால உங்களுக்கு வந்து அப்படியே சுட சுட நம்மளுக்கு வந்து புகை வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், அது ஒயிட் கலர்லன்றதால எனக்கு லைட்டில் அப்படியே ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
எந்த அளவுக்கு அது கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாவு பிசையும் போது தான் நிறைய நம்மளுக்கு ஆயில் தேவைப்படாது. பட் நம்ம சுடும்போது கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கணும். இது புகையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஒரே இடத்துல அந்த சப்பாத்தியை வைக்காமல் நீங்கள் வந்து இப்படி இப்படி பெரட்டிகிட்டே இருந்து திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் அது வந்து ஈவனாக வந்து வேகும். ஸோ இது எப்படி வெந்துருச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பச்சை வாசனை, அந்த பச்சரிசியோட பச்சை வாசனை வந்து போகணும். அந்த அரிசி மாவோட பச்சை வாசனை உங்களுக்கு போகணும். அதே நேரத்தில் கலரும் ஓரளவுக்கு டேர்ன் ஆகிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடியாப்பம் மாவு வந்து எப்படி வந்து அரைச்சிக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா, பச்சரிசி வந்து ஒரு 4 கிலோ எடுத்திங்கன்னா, புழுங்கல் அரிசி வந்து 1 கிலோ, இதுதான் ரேஷியோ. 4:1 வந்து நீங்கள் அரிசி போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு மில்லில் வந்து கொடுத்து எனக்கு இடியாப்பம் மாவுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அது இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் ஆஸ் நீங்கள் இதுக்கும் அரிசி மாவு சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புழுங்கல் அரிசி வேண்டாம் அப்படின்னாலும் இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா கடையில், அதுவும் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான அரிசி சப்பாத்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறத இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாதோஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.